ஹலோ படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல காசியில இருக்கிற சில முக்கியமான கோவில்களை தான் சுத்தி பார்க்க போறோம். சோ கம் ஆன் லெட்ஸ் கோ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:00 போல ஆகுது. நம்மள 4:45 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வர சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் வந்து சைட் சீயிங் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த ட்ரிப்போடைய 4 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கலன்னா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காசிக்கிட்ட வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு. பட் இதுக்கு மேலே வந்து டெம்போ ட்ராவலர் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கலில் தான் நம்ம போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்த கிளிப்ஸ் அப்புறம் ஓல்டு காசி வீடியோஸோடைய கிளிப்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் சில கிளிப்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பேன். ரீசன் என்னென்னா காசி கோவில்குள்ளார வந்து நமக்கு கேமரா அலோடு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காசியை காட்டணுங்கிற ரீசனுக்காக தான் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்னா சேலம் SS ட்ராவலோடைய குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன். இவங்க காசிக்கு ரெண்டு விதமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒன்னு லக்ஸுரி பேக்கேஜ், இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். நாங்க போனது லக்ஸுரி பேக்கேஜ். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 5 days வரும். அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 days வரும். நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. காசி மாநகரம் அதாவது 3500 ஆண்டுகள் பழமையான ஒரு மாநகரம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் தெய்வீக நகரம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காசியை தான் சொல்லுவோம். இந்த காசியில் முக்கியமாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா விஸ்வநாதர் கோயில். இந்த காசி விஸ்வநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 ஜோதிர்லிங்கங்கள் உலகத்தில் இருக்குங்க. இந்த 64 ஜோதிர்லிங்கங்களில் 12 ஜோதிர்லிங்கங்களை மகா ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகா ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று தான் இந்த காசி விஸ்வநாதர். ஜோதிர்லிங்கம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். இதுக்கு ஒரு சிறிய ஒரு கதை. அதாவது ஈஸ்வரன் வந்து உலகத்தை படைச்சவர். அவர் தான் வந்து எல்லாமே இந்த யூனிவர்ஸ்க்கே அவர் தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது படைப்பு கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வருது. யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி நம்மகிட்ட எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் அந்த போட்டி. அதில் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க யார் பெரியவர்னு. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஆணவத்தை அழிக்கணும்ட்டு சிவபிரவன் என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்படுத்துகிறாரு. அந்த ஒளி வானத்துக்கும் பூமிக்குமா இருக்குது. அந்த ஒளி கற்றையை பார்த்து ரெண்டு பேரும் அசந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தை காட்டிலும் அது பெரியது. அப்போ புரியுது ஈசன் தான் பெரியவர்ன்ட்டு. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த ஒளியை அளப்பதற்கு மேலே உச்சியை நோக்கி விஷ்ணுவும் கீழே பாதத்தை நோக்கி பிரம்மா இந்த மாதிரி அவங்க பிரித்து போகும்போது பிரம்மா என்ன பண்ணுறாரு, நான் வந்து அடி அடைந்து விட்டேன் அப்படின்ட்டார். அடுத்ததாக இவர் விஷ்ணு வந்து அவருடைய தோல்வியை ஒட்டுக்கிறாரு. ஆனால் பிரம்மா வந்து பொய் சொல்லிடுறாரு, நான் பார்த்துட்டேன் இந்த எண்டு பார்த்துட்டேன் நான், சிவன் வந்து எவ்வளோ உயரம்னு நான் பார்த்துட்டேன். அப்போ இது சம்பந்தமாக கோவப்பட்ட சிவபெருமான் பொய் சொல்லிட்டார் பிரம்மா அப்படின்னு கோவப்பட்ட சிவபெருமான் எந்த தலத்திலேயும் பிரம்மாவை வழிபடாத, அதாவது அவரு தான் படைக்கும் கடவுளா இருந்தாலும் அவருக்கு வழிபாடு கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் சொன்ன பொய்யின் காரணமா. ஆனா விஷ்ணு உண்மையை ஒப்புத்துக்கிட்டதுனால அந்த ஒளியே வந்து ஜோதியா மாறி அதுதான் குளிர்ந்து திருவண்ணாமலையா மாறினுச்சு அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது. அந்த ஜோதி இருக்குது இல்லைங்களா, அந்த ஜோதியே லிங்கமா மாறின வடிவம் தான் லிங்கோத்பவர். அந்த லிங்கோத்பவர் அந்த லிங்கங்கள் இருக்கின்ற இடம் தான் 64 ஜோதிர்லிங்கங்கள் இந்தியா இருக்குங்க. அதுல மகா ஜோதிர்லிங்கங்கள் 12. இறைவன் தன்னுடைய தீப்பிழம்பின் ரூபமாக இருக்கின்ற இடம் தான் இந்த ஜோதிர்லிங்கங்கள். அதுல காசி விஸ்வநாத் முக்கியமான ஜோதிர்லிங்கம். 3500 ஆண்டுகள் இந்த நகரம் இருக்கு. இந்த நகரத்துல காசி விஸ்வநாதர் இருக்காரு. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு படையெடுப்புகளால் இந்த கோயில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டாலும் இறுதியாக 1785 ராணி அகல்யாபாய், இந்தூர் ராணி அகல்யாபாயால் வந்து இப்ப இருக்கிற காசி விஸ்வநாதர் லிங்கம் நிறுவப்பட்டது. இந்த காசி விஸ்வநாதர் கோயில்
கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியதாகவும் ஒரே ஒரு ஒரு 20-க்கு 20 இடம் தான் வந்து இவ்வளவு காலமா இருந்தது. ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, கோயில் போயிட்டு வந்து எங்க காசி விஸ்வநாதர் கோயில் எப்ப போக போறோம் அப்படின்னு சொல்லி. எங்க இப்ப போயிட்டு வந்தது தாங்க காசி விஸ்வநாதர் கோயில், அப்படி என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, இது உலக புகழ் பெற்றதாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தை சுற்றி பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருந்ததெல்லாம் கண்டுபிடித்து இப்ப இருக்கிற இந்திய அரசு வந்து அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு மிக பிரம்மாண்டமாக விஸ்வநாத் காரிடர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை ஏற்படுத்தி இருக்காங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே சிவப்பு கற்களால் வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, லைட் செட்டிங்ஸ்ல இருந்து எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, ஸ்பேஷியஸா இருக்கு. உள்ளார பாத்தீங்க அப்படின்னா பழைய விஸ்வநாதர் கோயில உள்ளார நுழையிறது வெளியில வர்றது ரொம்ப சிரமம், அதுவும் வயதானவர்கள்லாம் மூச்சு முட்டி ரொம்ப சிரமப்படுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கிறதுனால ப்ராப்பரா லைன் போட்டு 4 கேட்லயும் உள்ளார நுழையிற மாதிரி ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, தண்ணி வசதியில இருந்து எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க விஸ்வநாதர் கோயில்ல இருந்து கங்கை கரைக்கு போகணும்னா பழைய முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 தெரு சுத்தி போகணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஸ்வநாதர் கோயில்ல இருந்து கங்கை கரைக்கு நேரா வழி இருக்கு, விஸ்வநாத் காட்னே அதை வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. இதுல உள்ளார பாத்தீங்கன்னா விஸ்வநாதர் வந்து தரை மட்டத்துல இருந்து கீழே இருக்க, நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது அர்ச்சகர் மறைச்சாருன்னா தள்ள சொல்லிட்டு நம்ம எட்டி பார்க்கணும். தரை மட்டத்துல இருந்து விஸ்வநாதர் கீழே இருக்காரு. சிறிய லிங்க மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெருதுன்றாங்க. அதே மாதிரி மேல இருக்கிற அந்த கோயிலுடைய கோபுரம் வந்து தங்க தகட்டால் வேயப்பட்டிருக்கு. இந்த தங்க தகட்டை வழங்கியவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மகாராஜா, ஜெய்ப்பூர் மகாராஜா வந்து இந்த தங்க தகட்டை வழங்கி இருக்காரு. இன்னும் இந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல நிறைய இருக்குங்க, இரவு நேர பூஜை, அதே மாதிரி மங்களாரத்தின்னு சொல்லக்கூடிய 2:30 பூஜை, இதெல்லாமே நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சுலபம். நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு வராத பட்சத்துல அங்க இருக்கிற புரோக்கர்ஸ் கிட்ட நீங்க பே பண்ணி போனீங்கன்னா ரொம்ப அதிகமான காஸ்ட் நீங்க பே பண்ண வேண்டியது வரும். அல்லது ஏறக்குறைய ஆரத்தி கட்டளையை செய்கின்ற நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தினர் வந்து இங்க மடம் இருக்கு, அவங்க கிட்ட நீங்க லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் அவங்க மடத்தின் வழியை ஏற்பாடு பண்ணி அவங்க கொடுக்கறாங்க. சோ இதெல்லாம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் முக்கியமானது. அதே மாதிரி ஈஸ்வரன் கோயில்களிலேயே காசி விஸ்வநாதர் கோயில்ல தான் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதரும் சக்தி பீடங்களில் ஒன்றான விசாலாட்சி அம்பாலும் சேர்ந்து இருக்கின்ற திருத்தலம். ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் சேர்ந்த இடம் வந்து இந்த காசி. ரொம்ப அற்புதமான மாநகரம், எவ்வளவோ பெருமைகள் இருக்கு. இந்த காசியில பாத்தீங்க அப்படின்னா விஸ்வநாதர்ல ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா ஒரு நந்தி மட்டும் செவரை பார்த்திருக்கும். நார்மலா நந்தி வந்து ஒண்ணு ஈசனை பார்த்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும் அவ்வளவுதான். இது இல்ல திசை திரும்பிய நந்தி கூட இருக்கு, ஆனா ஒரு சுவரை பாற்றி இருக்கின்ற நந்தியை நீங்க இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். முதல்ல எல்லாம் கேட்கும் போது சொல்லுவாங்க, ஏங்க அந்த சுவரை பார்த்திருக்கு நந்தி அப்படின்னா ஈசன் வந்து கிணத்துள்ளார இருக்காரு, அதனால அந்த கிணறு எங்க இருக்குன்னா அருகில் உள்ள ஒரு மசூதியில இருக்கு அப்படிம்பாங்க. தற்சமயம் எல்லாம் உங்களுக்கு நீங்க செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க, ஞானவாபி கிணறு அப்படிங்கிற அந்த ஞானவாபி கிணற்றுல ஈசனுடைய சிலை கண்டெடுக்கப்பட்டதா தகவல்கள் வந்து கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆனா ஆதி ஈசன் இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த கோயில அகல்யாபாய்க்கு முன்னால வந்து அக்பர் ஏற்படுத்தி இருக்காரு. கோயில அக்பர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. முன்னர் படையெடுக்கும் போது அழிக்கப்பட்ட கோயில் அக்பரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அக்பருடைய பேரனான அவுரங்கசீப் வந்து இந்த கோயிலை முற்றிலுமா நொறுக்கிட்டான். அப்படி நொறுக்கும் பொழுது ஒரு அர்ச்சகர் ஈசனை உடைத்து விடக்கூடாது, ஈசனுடைய லிங்கம் உடைந்து விடக்கூடாது காக்கின்ற பொருட்டு அந்த ஈசனுடைய லிங்கத்தோட கிணறுல குதிச்சிடுறாரு. அவர் வந்து கிணறுல குதிச்சு உயிரம் ஆயிட்டுக்கிறாரு. ஆனா ஈசன் பத்திரமா கிணறுல நித்தம் அபிஷேகத்தோடு இருந்திருக்காரு. இப்ப வந்து அந்த ஈசன் இருக்கிற இடம் தெரிய வந்திருக்கு. வெகு விரைவில் ஈசன் வந்து வெளியில வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார்னு நம்புவோம். இது வந்து காசியில நீங்க அந்த விஸ்வநாதர் கோயில் உள்ளார போனீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று. இது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஒரு 2 தெருக்கள் தள்ளி போனோம் அப்படின்னா பக்கத்துல வந்து விசாலாட்சி அம்பாள் கோயில் இருக்கு. இந்த விசாலாட்சி அம்பிகை கோயில்ல முக்கியமானது ஆதி விசாலாட்சி புது விசாலாட்சி. அதாவது என்னங்க அது அப்படின்னா புதிய விசாலாட்சியின் ரூபம் வந்து நம்ம நேரடியா போய் தரிசிப்போம். கொஞ்சம் நடந்து பார்த்தோம் அப்படின்னா பின்பக்கம் ஆதி விசாலாட்சி சிலாரூபம் இருக்கு. 2 அம்பாள் பின்னால இருப்பாங்க, ஒருத்தர் பின்னால ஒருத்தர். இந்த விசாலாட்சி கோயில்ல குங்குமம் ரொம்ப ஃபேமஸ், குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அம்பாள் சக்தி பீடத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ரூபமாக இருக்கிறார். இங்க காசி விசாலாட்சியை வந்து வணங்குபவர்கள் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இவங்க 3 பேர்த்தையும் சக்தி வழிபாட்டில் இருப்பவர்கள் கட்டாயம் தரிசிக்கணும். அடுத்ததா கோயில் பிரகாரத்தின் உள்ளேயே இருக்கின்ற ஒரு கோயில் தான் அன்னபூரணி. காசி அன்னபூரணி அம்பாளுடைய ரூபம், ஆதிசக்தியினுடைய ரூபம், அதிலும் குறிப்பா ஈசனுக்கே படியளந்தவர். ஒரு கட்டத்துல வந்து உலகம் முழுக்க பஞ்சம் தலைவிரித்து ஆடிய போது ஈச
ஈசனே ஆதிசக்தியிடமிருந்து பிச்சை பெற்று இந்த உலகத்தை காத்தார் அப்படிங்கிறது தாங்க. நிறைய இடத்துல நீங்க ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஹோட்டல் அன்னபூர்ணா அன்னபூரணின்லாம் பேர் வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஆதி இந்த அம்பாள் தான். இந்த அன்னபூரணியை தான் அவர்கள் பெயராக வைத்திருக்கிறார்கள். இந்த அம்பாள் தான் நித்தமும் நமக்கு படியளப்பவள். அதனால நாம என்ன பண்ணணும்னா போய் இந்த சுவாமி கிட்ட போய் அரிசி கொடுப்பாங்க, அச்சதம் மாதிரி கொடுப்பாங்க அரிசி. அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல உள்ள அரிசி பைகளிலோ அரிசி சாக்குகளிலோ மூட்டைகளிலோ நம்ம கலந்து வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் அல்ல அல்ல அரிசி குறையாது, நமக்கு போஜனத்துக்கு என்னைக்கும் பஞ்சம் வராதுங்கிறது நித்தியமான சத்தியம். அதனால நம்ம இந்த கோயில்களுக்கு வரும்போது இந்த முறைப்படி வழிபடணும். காசி வந்து முக்தி மாநகரம். இந்த நகரத்துல பாத்தீங்க அப்படின்னா இறப்பவர்கள் அனைவருக்கும் முக்தி அப்படிங்கிறது. இந்த காசியில எரியூட்டப்படுகின்ற அந்த பிணங்களின் சாம்பல்கள் வந்து கங்கை கரையில கரைக்கப்படுது. அப்படி கரைக்கப்பட்டவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வதாக ஐதீகம். இந்த காசியில அஞ்சு சிறப்புகள் முக்கியமானதுங்க. இங்க வந்து கருடன் பறக்காது, பல்லி சப்தமிடாது, மல்லி மணக்காது, பிணம் நாராது, மாடு முட்டாது. இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹரிச்சந்திரா காட்டிலையும் மணிகர்ணிகா காட்டிலையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 டெட் பாடிஸ் அட்டே டைம்ல எரிஞ்சிட்டு இருக்குங்க. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம பக்கத்திலேயே படகுல போவோம், துளி கூட நமக்கு எந்தவித வாடையும் வராது. நம்ம ஊர்களில் மயானத்துல ஒரு டெட் பாடி எரிக்கும் போதே பயங்கரமான வாடைகள் வெளிப்படும். ஆனா இங்க வந்து அது கிடையாது. அது காசி மாநகரத்தோட சிறப்பு. அதே மாதிரி குறுகலான தெருக்கள்ல மாடும் மனிதனும் ஒன்னா பயணிக்கின்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மாடு வரும், ஒரு பக்கம் மனுஷன் போவான். ஆனா மாடு உரசிக்கிட்டு போவோமே தவிர முட்டிட்டு போவாது. நம்ம ஊர்ல எல்லாம் மாடு எதிர்த்து வந்தா முட்டிடும், ஆனா இங்க முட்டாது. அதே மாதிரி மல்லிப்பூ, நீங்க எவ்வளவு வாசனையான மல்லியை இங்கே கொண்டு வந்தாலும் மல்லி மணக்காது, அதே மாதிரி பல்லி கத்தாது. இதற்கு பல்வேறு புராண கதைகள் உண்டு. ஆனா இதெல்லாம் காசி மாநகரத்தினுடைய சிறப்புகள். அதே மாதிரி நீங்க காசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமா வெவ்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிணம்னு இருந்தாலே மேல வந்து அந்த பறவைகள் அதாவது பருந்தோ கருடனோ இதெல்லாம் பறக்க செய்யும். ஆனா இங்க வந்து வரிசையா டெட் பாடி அடிக்க வச்சிருப்பாங்க, எரிப்பாங்க. ஆனா நமக்கு மேல எந்த விதமான பறவைகளோட சூழலோ பறவைகள் பறக்கிறதோ இருக்காது. அதே மாதிரி காசியை பற்றி நம்ம கிட்டலாம் நிரவல கருத்துல 95% பொய் இருக்குங்க, 5% தான் உண்மை இருக்கு. பொதுவா இந்த படங்கள்லயோ பெரும்பாலான செய்திகள்லயோ என்ன பண்றாங்கன்னா இரட்டடிப்பு பண்றாங்க. காசியில எங்கிட்ட நிறைய பேர் கேக்குற கேள்வி காசி வரும்போதே சார் காசி எப்படி சார் இருக்கும் பயந்துகிட்டு கேட்பாங்க. ஏங்க அப்படின்னா இல்ல நம்ம காசியில கங்கையில மூழ்கி எந்திரிச்சோம்னாலே நமக்கு தண்ணியில வந்து பிணங்கள் மிதக்குமாமே அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கங்கைக்குன்ட்டு ஒரு முறை இருக்கு. காசியில கங்கை கரையில பிணைந்த பிணங்கள் எரித்து அந்த அஸ்தியை தான் முழுக்க அதை வந்து என்ன சொல்றது பவுடரா ஆகுற அளவு எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அஸ்தியை தான் தண்ணீர்ல கரப்பாங்க. அந்த அஸ்தியையும் கிரகித்து கொண்டு கங்கை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த பிணங்களை தண்ணீரில் இடுவது அப்படிங்கிறது எல்லா டெட் பாடியும் கொண்டு வந்து தண்ணீர்ல போட்ட மாட்டாங்க. அதே மாதிரி மக்கள் குளிக்கின்ற இடத்துலாம் போட மாட்டாங்க. அந்த எந்த டெட் பாடிஸ் தண்ணீர்ல போடணுங்கிற முறை வச்சிருக்காங்க சாது சன்னியாசிகள். அதே போல கர்ப்பிணி பெண்கள், பாம்பு தீண்டி இறந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இறந்தால், அதே மாதிரி அம்மை நோய் வார்த்து அதனால் இறந்தவர்கள், இவங்கெல்லாம் இறந்தால் காசியில எரிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கல்லை கட்டி காசியில மக்கள் இல்லாத இடத்துல நடுவுல போய் அந்த தண்ணீர்ல படகுல போய் தண்ணீர்ல விட்டுருவாங்க. அந்த பெரிய கல் பாரத்தினால வந்து அந்த டெட் பாடி என்ன பண்ணிடும், கீழே கங்கையில அடியில போயிடும். அது என்ன அப்படின்னா மீன்கள் வந்து விஷ்ணுவோட அவதாரம். விஷ்ணு வந்து மணிகர்ணிகா மயானத்துல இருந்து கண்ணன் வந்து மணிகர்ணிகா மயானத்திலேயே தங்கி நேரடியா மோட்சம் கொடுக்கிறாரு. இங்க என்ன பண்றாருன்னா கண்ணன் மீன் வடிவுல வந்து அந்த மீன்கள் வந்து இறையை உண்டு அந்த டெட் பாடியை உண்டு அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறாங்க. அவர்களுக்கு நீரில் மோட்சம், மற்றவர்களுக்கு எல்லாம் நெருப்பின் வழியே மோட்சம். இதுதாங்க கான்செப்ட். மற்றபடி ஏதோ தண்ணி முழுக்க டெட் பாடி மிதங்குங்கிற மாதிரி சொல்றதோ இல்ல நம்ம வந்து அப்படி அப்படியே எரிச்சு எரிச்சு பாதி பாதியா தண்ணியில விடுவாங்கிறது எல்லாமே முற்று முழுதாக போய் அப்படிலாம் விடமாட்டாங்க. அதுவும் இப்ப வந்து எலக்ட்ரிக் சுடுகாடு இப்ப வந்து காசியில இருக்கு. அப்படியே அதாவது முழுக்க பவுடராகி தர்றாங்க. அப்படிலாம் டெட் பாடி எல்லாம் விடுறது இல்ல. யாருக்காவது அப்படி மைண்ட்ல உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா அதெல்லாம் கலைஞ்சிருங்க. காசி புண்ணிய தலம். காசி வந்து அற்புதமா வழிபட வேண்டிய தலம். இங்க வந்து ஈவன் பிணத்துக்கு மேல கருடன் கூட பறக்கவே பறக்காது, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதுதான் இந்த காசியோட ஸ்பெஷாலிட்டி. இது புண்ணிய நகரம். இந்து தர்மத்தில் சொல்லப்படுகின்ற 7 முக்தி ஸ்தலங்கள்ல காசி ஒரு முக்தி ஸ்தலம். 7 முக்தி ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹரிதுவார், இந்த பக்கம் கண்ணன் பிறந்த மதுரா, கண்ணன் ஆண்ட துவாரகை, இந்த பக்கம் காஞ்சி மாநகரம், ராமேஸ்வரம், இது எல்லாமே முக்தி ஸ்தலங்கள். இந்த முக்தி ஸ்தலங்கள்ல காசி ஒண்ணு, முக்கியமானது காசி. இந்த காசிக்கு வருபவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இருக்கு. இதுல எதை எடுத்துட்டு வரணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது நீங்க ஒரு டிரெஸ்
எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரணுங்கிறது நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னென்ன மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் கொண்டு வரணும், ஆனா நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் நாங்க தீர்த்தம் எங்க இருந்து எடுக்கிறது, கங்கா வாட்டர் எங்க இருந்து எடுக்கணும், கங்கா வாட்டர் கங்கா ஜல்ங்கிறது நீங்க திரிவேணி சங்கமத்துல தான் கலெக்ட் பண்ணணும். திரிவேணி சங்கமத்துல மூணு நதிகள் கங்கா யமுனா சரஸ்வதி சேர்ற இடத்துல இருந்து தான் நீங்க வந்து கங்கா வாட்டரை எடுக்கணும். எல்லாருமே நாம கங்கை வந்து காசியில தானே கங்காவா ஓடுதுன்னா, காசியிலையும் வாரணாசி ரெண்டு நதிகளும் சேர்ந்து கங்கா ஓடுது. அந்த இடத்துல ஏன் எடுக்க கூடாதுன்னா, இது ஈசனின் ஆளுகைக்கு உட்பட்ட இடம். ஈசனோட இடத்துல இருந்து தண்ணி மண் அதே மாதிரி இலை இந்த மூன்றையும் எடுத்து செல்லவே கூடாது. இது சிவ நிந்தனையை ஏற்படுத்தும், ஈசனுக்கு நாம் செய்த பாவமாக சேரும். ஆக்சுவலா காசி வந்து தேவருணத்தை போக்குவதற்காக தான், ஏதாவது இறைவனுக்கு செய்த பாவங்களை போக்குவதற்காக தான் காசிக்கே நாம வர்றோம். அங்க வந்து புதுசா ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போக கூடாது. காசியில நீங்க கங்கா ஸ்நானம் முடிச்சதுக்கு அப்புறம் தீர்த்தம் சேகரிக்க கூடாது. அதே மாதிரி காசியில இருந்து சில பேர் மண் எடுத்துட்டு போய் வீடு கட்டுறேன் சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அது மகாபாவம். அதே மாதிரி திருநீரும் நீங்க காசியில இருந்து எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி காசியில இருந்து இலை சேகரித்து போக கூடாது. நம்ம வந்து வில்வ இலை வந்து நம்ம ஈசனுக்கு சாத்துனதை நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. இந்த மூணும் எடுத்துட்டு போனா மகாபாவம், இது நான் சொல்லலைங்க, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தீர்த்தம் எங்க எடுக்கணும் அப்படின்னா, மூன்று நதிகள் சங்கமமாகின்ற அந்த திருவேணி சங்கமம் பிரயாகையில் உள்ள திருவேணி சங்கமத்துல சுத்தமான கலசத்துல தான் தீர்த்தம் எடுக்கணும். தீர்த்தத்தை நீங்க எடுத்துடுறீங்க, எப்படி பேக் பண்ணி கொண்டு போவீங்க? அதுக்காக தான் அந்த திருவேணி சங்கமத்துல இருந்து எடுத்ததை பேக் பண்ணியே எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் அதுல ஒரிஜினல் தீர்த்தம் எது ஒன்னு சொல்லிட்டுங்களா? இப்ப எல்லாமே மெஷினரி பேக்கடு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மெஷின் வைக்கிறது இல்ல, எல்லாமே ஒரே இடத்துல பேக் ஆகுது. அங்க திருவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல அலகாபாத்ல பேக் ஆகுது. பேக் ஆகி காசியில உள்ள ஒவ்வொரு கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. அதனால உங்களுக்கு எங்க சௌகரியமோ அங்க வந்து சொம்பா வாங்கிக்கிங்க. காசி தீர்த்தம் உள்ள சொம்பு, நீங்க குடிச்ச வாட்டர் பாட்டில் எச்சு பண்ண வாட்டர் பாட்டில் நீங்க வந்து தீர்த்தம் எடுக்க கூடாது. ஏன்னா அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க, ராமேஸ்வரத்துல ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ண போறீங்க. தண்ணி ரொம்ப சுத்தமா நீங்க பாதுகாத்து வைக்கணும். அப்ப நீங்க சொம்புல தான் எடுக்கணுமே தவிர பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், ஏன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ரீசைக்கிள் பண்ணப்படுது, அதுக்கு முன்னால் அது பயன்படுத்தப்பட்டது. அதனால ஈசனுக்கு சுத்தமான பொருள் எடுத்துட்டு போறது நல்லது. உலோகத்திலான பாத்திரம் உத்தமம். கைஸ் நம்ம கூட பாத்தீங்கன்னா சில ஏஜ்டு பீப்பிள் வராங்க, சோ அவங்க கோவிலுக்கு வரதுக்காக வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மொபைல் போன் பர்ஸ் இது எதுவுமே கோயில் உள்ள அலௌட் கிடையாது. எலக்ட்ரானிக் வாட்ச் எதுவுமே கோயில் உள்ள அலௌட் கிடையாது. பேக்ல இதை கொடுத்துருங்க, வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசியில் பார்க்க வேண்டிய சில முக்கியமான கோவில்கள் எல்லாமே பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். டின்னர் சாப்பிட்டு அப்படி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஃபுட்டுடைய டேஸ்ட் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காசியில் ரொம்பவே முக்கியமான தர்ப்பணத்தை பற்றியும் கங்கா ஆரத்தியை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.